ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார வாகினி ஒன் புக்கில் கஹானி பாட்டில் செகண்ட் ஸ்டோரி படிக்க போகிறோம் இந்த கஹானி பாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை ஏற்கனவே சாராம்ஸோடு சேர்த்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ செகண்ட் ஸ்டோரியான பூடா ஷிகாரி குத்தா இந்த ஸ்டோரி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் ஒன் நாட் த்ரீ எடுத்துக்கோங்க இந்த செகண்ட் ஸ்டோரியோட ஹெட்டிங் பூடா ஷிகாரி குத்தா வயதான வேட்டை நாய்னு அர்த்தம் வேட்டை நாய்னா அந்த நாய் போய் வேட்டையாடாது வேட்டையாட போகும்போது அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த வேட்டைக்கான மிருகங்களை பிடிச்சு கொடுக்குற வேலையை செய்யக்கூடிய நாய் தான் இந்த வேட்டை நாய் இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம் ஏக் ஷிகாரி நே கையி ஷிகாரி குத்தே பால் ரக்கேத்தே ஏக் ஷிகாரினே ஒரு வேட்டைக்காரன் கையி ஷிகாரி குத்தே நிறைய வேட்டை நாய்களை பால் வளர்த்து வளர்த்து வந்தார் வந்தார் ஒரு வேட்டைக்காரர் வேட்டைக்காரர் நிறைய வேட்டை நாய்களை நாய்களை குத்தோங்கோ ஷிகார் ஷிகார் பகட் பகட் அச்சா காசா பிரசிக்ஷன் தியாத்தா குத்தோங்கோன்னா வேட்டையாடக்கூடிய பொருள் எந்த மிருகத்தை வேட்டையாட போகிறாங்களோ அதுதான் ஷிகார் அந்த வேட்டைக்கான மிருகத்தை பக்கட் லானைக்கான பிடித்து வரக்கூடிய அச்சா காசா அச்சான நல்ல காசானா போதுமான அளவு ஸோ மிகச்சிறந்த பிரஷிக்ஷன்னா ட்ரைனிங் அதாவது பயிற்சி பயிற்சியை தியாத்தானா கொடுத்திருந்தார் வேட்டைக்காரர் நாய்களுக்கு வேட்டைக்கான மிருகங்களை பிடித்து வரக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சியை கொடுத்திருந்தார் உஸ்கே பாஸ் ஏக் பூடா குத்தா பீதா உஸ்கா நாம் ஷேருதா உஸ்கே பாஸ்னால் அவனிடத்தில் அந்த வேட்டைக்காரன் இடத்தில் ஏக் பூடா குத்தா பீதா ஒரு வயதான நாய் கூட இருந்தது உஸ்கா நாம் அதனுடைய பெயர் ஷேரூதா அதனுடைய பெயர் வந்து ஷேரு அவனிடத்தில் ஒரு வயதான நாய் கூட இருந்தது அதனுடைய பெயர் ஷேரு கையி நிறைய வருடங்களாக அப்னே மாஸ்டர் கேலியே தன்னுடைய ஓனருக்காக தன்னுடைய எஜமானனுக்காக ஷிகார் பகட்கர் லானே காக்காம் வேட்டைக்கான மிருகத்தை பிடித்து வரக்கூடிய வேலையை பக்கூபி மிகச்சிறப்பாக செய்து வந்தது கூப்னா சிறப்பாக மிகவும் சிறப்பாக கர்த்தாரஹா செய்து வந்தது நிறைய வருடங்களாக அந்த நாய் தன்னுடைய எஜமானனுக்காக வேட்டைக்கான மிருகங்களை பிடித்து வரக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்து வந்தது இப்போ நெக்ஸ்ட் பராகிராஃப் படிக்கலாம் கி மார் சப்கோ படுத்தி ஹை முதுமையினுடைய தாக்கம் எல்லோருக்குமே இருக்கும் அந்த வேட்டை நாய் கூட அந்த ஷேருன்ற வயதான அந்த வேட்டை நாய்க்கூட பூடா ஹோசலாத்தா முதுமையாகிவிட்டது அந்த வேட்டை நாய்க்கு கூட வயதாகிவிட்டது அப்பு உஸ்மே உத்னா தம் நகிரஹாத்தா அப்படின்னா இப்பொழுது உஸ்மேனா அதில் உத்னா தம் நகிரஹாத்தா அவ்வளவு பலம் இல்லை இப்பொழுது அந்த நாயிடத்தில் அவ்வளவு பலம் இல்லை பி அப்னே மாஸ்டர் கே சாத் பர் ஜாத்தா அவர் ஷிகார் பகடனே கேலியே அப்னா பூரா தம் லகாத்தா பிற்பி இருந்த போதிலும் இவன்தோ அப்னே மாஸ்டர் கே சாத் அது தன்னுடைய எஜமானனுடன் ஷிகார்பர் ஜாத்தா வேட்டைக்கு சென்றது அவர் மற்றும் ஷிகார் பகடே கேலியே வேட்டைக்கான மிருகத்தை பிடிப்பதற்காக அப்னா பூரா தம் லகாத்தா தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தியது இருந்தாலும் கூட அந்த நாய் தன்னுடைய எஜமானனுடன் வேட்டைக்கு சென்றது மற்றும் வேட்டைக்கான மிருகத்தை பிடித்து வருவதற்காக தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தியது இப்போ தேர்ட் பர படிக்கலாம் ஷிகாரி दिन ஷிகார் பர்தா ஷிகாரினா வேட்டைக்காரன் ஏக்தின் ஒரு நாள் பர்தா வேட்டையில் இருந்தான் வேட்டைக்காரன் ஒரு நாள் வேட்டையில் இருந்தான் பூடா குத்தா ஹிரன் கே பச்சே கோ பகட்னே கேலியே தௌடா பூடா குத்தானா வயதானந்த நாய் ஹிரன் கே பச்சே கோ மான் குட்டியை பகட்னே கேலியே பிடிப்பதற்காக தௌடா ஓடியது வயதான அந்த நாய் குட்டியை பிடிப்பதற்காக ஓடியது பாக்கி குத்தேதோ பிச்சிடேதே பரந்தூ பூடா ஷிகாரி பர் ரகுடா பாக்கி குத்தேத்தோ பிச்சிடேத்தேனா மற்ற நாய்கள் வேட்டை நாய்கள்னா ஒரு நாயை மட்டும் கூட்டிட்டு போல நிறைய நாய்களை கூட்டிகிட்டு போயிருந்தாரு அதில் இந்த வயதான நாயை தவிர மற்ற நாய்கள் எல்லாம் பிச்சிடேத்தேனா பின்னால் இருந்தன பரந்து ஆனால் பூடா ஷிகாரி குத்தா இந்த வயதான வேட்டை நாய் ஜான் ஹத்தேலி பர் ரக்குகர்

அதனுடைய வயதான மற்றும் பலவீனமான பற்கள் கம்ஜோர்னா பலவீனமான வீக்குன்னு அர்த்தம் அதனுடைய அந்த வயதான பலவீனமான பற்கள் டூட்டுகையே உடைந்து விட்டன அது கவ்விகிட்ருந்துச்சுலேயா மான அந்த பல்லு வந்து உடைஞ்சிருச்சு ஸோ அவர் ஹிரன் மற்றும் அந்த மான் உஸ்கே சே அதனுடைய பிடியிலிருந்து அந்த நாயினுடைய பிடியிலிருந்து பாக் நிக்கலா ஓடிவிட்டது ஆனால் அந்த நாயினுடைய வயதான பலவீனமான பற்கள் உடைந்துவிட்டன மற்றும் மான் அதனுடைய பிடியிலிருந்து ஓடிவிட்டது ஷிகாரினே தேக்கா கி பூடே குத்தேனே ஹிரன் கோ சோடு தியாகைத்தோ உசே உஸ்பர் வடா குஸ்ஸா ஆயா ஷிகாரினே தேகா கி அவன் பார்க்குறான் அந்த வேட்டைக்காரன் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான் பூடே குத்தேனே அந்த வயதான நாய் ஹிரன் கோ சோடு தியாகைத்தோ மானை விட்டு விட்டதால் உசே உஸ்பர் அவனுக்கு அதன் மேல் அர்த்தம் அதாவது அவனுக்கு அந்த நாயின் மேல் படா குஸ்ஸா ஆயா மிகவும் கோபம் வந்தது அந்த வயதான நாய் மானை விட்டு விட்டதை பார்த்ததுமே அந்த வேட்டைக்காரனுக்கு அந்த நாயின் மேல் மிகவும் கோபம் வந்தது உஸ்னே உஸ் பூடே குத்தே கோ மார்னே கேலியே அப்னி பந்து கூட்டாயி உஸ்னேனா அவன் உஸ் பூடே குத்தேகோ அந்த வயதான நாயை மார்னே கேலியே கொள்வதற்காக அப்னி பந்தூக் தன்னுடைய துப்பாக்கியை உட்டாயி தூக்கினான் வேட்டைக்காரன் அந்த வயதான நாயை கொள்வதற்காக தன்னுடைய துப்பாக்கியை தூக்கினான் இப்ப நெக்ஸ்ட் பேரகிராஃப் படிக்கலாம் பூடே குத்தேனே அப்னி மாலிக் கி ஓர் காத்தர் நிகாஹோம் சே தேகா பூடே குத்தேனே அந்த அந்த வயதான வயதான நாய் நாய் அப்னே மாலிக் கி ஓர் தன்னுடைய தன்னுடைய எஜமானனை எஜமானனை காத்தர் ரொம்ப ரொம்ப கலக்கத்தோட பார்த்தது கலக்கத்துடன் மிகவும் பயந்து போய் பார்த்தது மாலிக்னே உஸ்கி மூக் பாத் சுன்லி மாலிக்னேனா எஜமானன் உஸ்கி மூக் பாத் அதனுடைய ஊமை பாஷையை சுன்லி கேட்டு விட்டார்னு சொல்லலாம் அல்லது புரிந்து கொண்டார்னு சொல்லலாம் எஜமானன் அதனுடைய ஊமை பாஷையை புரிந்து கொண்டார் மானோ வஹு பூடா குத்தா கஹ் ஹோ அந்த வயதான நாய் சொல்வது போல் தோன்றியது என்ன சொல்லுச்சு முஜே மத் மாரோ என்னை கொல்லாதே மேரா மன் அவுர் மேரி இச்சா சக்தி அபிபி மஜ்பூத் ஹை ஜவான் ஹை மேரா மண் என்னுடைய மனம் அவர் மேரி இச்சா சக்தி என்னுடைய ஆசை நான் இதை செய்யணுன்ற ஒரு வேகம் வந்து அபிபி மஜ்பூத் ஹை இப்பொழுது கூட உறுதியாக இருக்கிறது ஜவான் ஹை இளமையாக இருக்கிறது அந்த மான்குட்டியை துரத்திட்டு போகும்போது மற்ற நாய்களுக்கு முன்னாடி இந்த நாய் தான் ஓடிச்சு இல்லையா ஸோ எப்படியாவது பிடிச்சு கொடுத்தணுன்ற ஒரு ஆசை உத்வேகம் வந்து இன்னமும் உறுதியாகவும் இளமையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லுது மகர் மேரா ஷரீர் பூடா ஔர் கம்ஜோர் ஹோசலாகை ஜிஸ்ஸே மைம் ஷிகார் பகட்னேமே அசஃபல் ஹோகையா மகர்னா ஆனால் மேரா ஷரீர் என்னுடைய உடல் பூடா ஔர் கம்ஜோர் ஹோச்சலாகை முதுமையால் பலவீனமாகிவிட்டது ஜிஸ்ஸே மைம்னா அதனால் நான் ஷிகார் பகட்னேமே வேட்டைக்கான மிருகத்தை பிடிப்பதில் அசஃபல் ஹோகையா தோல்வியடைந்து விட்டேன் ஆனால் என்னுடைய உடல் முதுமையால் பலவீனமாகிவிட்டது அதனால் நான் வேட்டைக்கான மிருகத்தை பிடிப்பதில் தோல்வியடைந்து விட்டேன் மேரே புராணே ஜவானி கே தினோம் கி யாத்கரோ மேரேன என்னுடைய புராணே ஜவானி கே தினோம் பழைய இளமையான நாட்களை யாத்கரோ நினைவில் கொள் என்னுடைய பழைய இளமையான நாட்களை நினைவில் கொள் தப் மைண்ட் கியாத்தா அப்பொழுது நான் என்னவாக இருந்தேன் நீ பற்றி அப்படின்னு சொல்லி நிறுத்திடுது இது நாய் பேசுறதில்லை நாய் பார்த்த பார்வையை வைத்து இந்த வேட்டைக்காரன் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ அதைதான் இங்க கொடுத்துருக்காங்க என்னை கொல்லாத என்னுடைய மனசும் என்னுடைய இச்சா சக்தினா என்னுடைய ஆசை என்னுடைய உத்வேகம் வேட்டைக்கான பொருளை பிடிச்சிட்டு வர்றதில் என்னுடைய வேகம் இன்னமும் உறுதியாகவும் இளமையாகவும் தான் இருக்குது ஆனால் என்னுடைய உடல் வந்து பலவீனம் ஆயிடுச்சு அதனால தான் நான் வேட்டைக்கான பொருளை பிடிச்சிட்டு வரும்போது தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னுடைய இளமையான நாட்களை யோசிச்சுப்பார் நான் அப்போ எப்படி இருந்தேன் அதே போல் நீ உன்னுடைய முதுமை நாட்களை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்து

தப்தபாயா தட்டி கொடுத்தா முதுகில் அவுர் கஹா மற்றும் சொன்னால் கோயி பாத் ஷேரு பரவாயில்ல ஷேரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தினான் வேட்டைக்காரன் அந்த நாயை கட்டி பிடித்து அதனுடைய தலையில் கையால் தடவி கொடுத்து பரவாயில்லை ஷேரு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி தட்டி கொடுத்தான் இந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் ஒரு நாயனுடைய முதுமையை வச்சு இந்த முதுமைன்றது இன்றியமையாதது யாருமே இதிலேருந்து தப்பிக்க முடியாதுன்ற விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரிக்கான சாராம்ஸ் தான் நம்ம எக்ஸாமில் எழுத வேண்டியிருக்கோம் சாராம்ஸ்னால் ஷார்ட் எஸ்ஸே தான் எழுத வேண்டியிருக்கும் இந்த ஃபுல் பேஜ் இல்லாமல் ஒரு டென் லைன்ஸுக்கு ஒரு ஷார்ட் எஸ்ஸேவாக தான் நம்ம எக்ஸாமில் எழுதணும் அந்த ஷார்ட் ஷார்டேஸே படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் டூ ஒன் த்ரீ

கைய வருஷம் தக் அது நிறைய வருடங்களாக ஷிகார் பகர்னே காக்காம் வேட்டைக்கான மிருகங்களை பிடித்து வரக்கூடிய வேலையை பக்கூபி கர்த்தாத்தா மிக சிறப்பாக செய்து வந்தது அந்த நாய் பல வருடங்களாக வேட்டைக்கான மிருகத்தை பிடித்து வரக்கூடிய வேலையை மிகச் சிறப்பாக செய்து வந்தது நெக்ஸ்ட் பராகிராஃப் ஏக்தின் ஷிகாரி கே சாத் பூடா குத்தா ஷிகார் பர்

அது அந்த மானை பிடித்து கொண்டது அவர் ஹிரன் பர் அப்னே தாந்த் தம்சாதியே மற்றும் அந்த மானின் மேல் தன்னுடைய பற்களால் கவ்வி கொண்டது அப்பொழுது அந்த வயதான நாய் ஒரு மானை பின்தொடர்ந்து அதை பிடித்து கொண்டது மற்றும் அந்த மானின் மேல் தன்னுடைய பற்களால் கவ்விக்கொண்டது மகர் உஸ்கே தாந்த் டூட்டுகையே அவர் ஹிரன் பாக்கையே மகர்னா ஆனால் உஸ்கே தாந்த் அதனுடைய பற்கள் டூட்கையே உடைந்து விட்டது அவர் ஹிரன் பாக்கையே மற்றும் மான் ஓடிவிட்டது ஆனால் அதனுடைய பற்கள் உடைந்து விட்டது அந்த பல்ல வச்சு ஸோ அந்த பல்லு உடஞ்சிருச்சு அதனுடைய முதுமை காரணமாக அவர் ஹிரன் பாக் கையா மற்றும் மான் ஓடிவிட்டது நெக்ஸ்ட் பார்க்ராஃப் ஷிகாரிகோ குத்தே பர் குரோதாயா ஷிகாரி கோ வேட்டைக்காரனுக்கு குத்தேபர் நாயின் மேல் குரோதாயா கோபம் வந்தது அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் மேல் கோபம் வந்தது உஸ்னே உஸ்கோ மார்னே கொள்வதற்காக பந்து கூட்டாயி துப்பாக்கியை தூக்கினான் அவன் அந்த நாயை கொள்வதற்காக துப்பாக்கியை தூக்கினான் இப்போ நெக்ஸ்ட் பராகிராஃப் பூடே குத்தேனே காத்தர் நிகாகோ சே மாலிக் சே மானோ இஸ்பிராத்தா அந்த வயதான நாய் பூடே குத்தேன வயதான நாய் காத்தர் நிகாகோ சே அந்த அப்படியே ரொம்ப பயந்து போய் மிரண்டு போன பார்வையால் மாலிக் சே மானோ இஸ்பிரகார் கஹ்ரஹாத்தா அந்த எஜமானனிடம் அந்த வேட்டைக்காரனிடம் இப்படி சொல்வது போல் தோன்றியது அந்த வயதான நாய் தன்னுடைய பயந்து மிரண்டு போன பார்வையால் தன்னுடைய எஜமானனிடம் இப்படி சொல்லுவது போல் தோன்றியது எப்படி கி முஜே மத்மாரோ என்ன சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா முஜே என்னை கொள்ளாதே மேரா ஷரீர் அப் கம்ஜோர் ஹோகையாகை மேரா ஷரீர் என்னுடைய உடல் அப்னா இப்பொழுது கம்ஜோர் ஹோகையாகை பலவீனமாகிவிட்டது அதாவது வீக் ஆயிடுச்சு என்னுடைய உடல் இப்பொழுது பலவீனமாகிவிட்டது மேரி ஜவானி கே தினோம்கி கரோ மேரி ஜவானி கே தினோம் கி என்னுடைய இளமை நாட்களை யாத்கரோ நினைவில் வைத்துக்கொள் என்னுடைய இளமை நாட்களை நினைத்து பார் இப்ப லாஸ்ட் பராகிராஃப் மாலிக் அதாவது வேட்டைக்காரனுக்கு உஸ்கி பாத் அந்த நாயினுடைய ஊமை பாஷை சமஜ்கையா புரிந்துவிட்டது மற்றும் அதற்கு பிறகு அந்த நாயிடத்தில் அன்பு செலுத்த தொடங்கினான் அந்த நாயினுடைய ஊமை பாஷையை வேட்டைக்காரன் அதாவது அதனுடைய எஜமானன் புரிந்து கொண்டான் மற்றும் அதற்கு பிறகு அந்த நாயிடத்தில் அன்பு செலுத்த தொடங்கினான் இந்த ஸ்டோரியை படித்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாரல் இதுலேருந்து கற்றுக்கிட்டோன்றது தான் சீக்கில் படிக்க போகிறோம் சீக்னா மாரல் புடாபே சே கோஹி சக்தா புடா பேசேனா முதுமையிலிருந்து கோயினா யாருமே பச் சக்தா தப்பிக்க முடியாது இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முதுமையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது நம்ம இந்த வீடியோவில் படித்த இந்த கதையும் இந்த கதைக்கான சாராம்சும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாமில் இந்த சாராம்ஸ் கேட்டால் ஈஸியாக எழுதிட முடியும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் in இந்த நெக்ஸ்ட் வீடியோ